பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் டெலிவிஷன் மூலமாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற அருமையான இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கி வருகிறார்கள். சத்தியம் டெலிவிஷனுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போது நீங்கள் கேட்கலாம், அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு இந்த மத்தை எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் பேசிக்கொண்டு வரும்போது அங்கே சிலர் காது இல்லாதவங்களாம் வந்திருப்பாங்களா என்று. எல்லாரும் மாம்ச பிரகாரமான அழகான காதுகளோடு தான் அங்கே இருந்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையாகவே உனக்கு காது வேலை செஞ்சதுன்னா இந்த சத்தியத்தை நீங்கள் கட்டாயம் கேட்கணும்னு. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடுற நிறைய பேர் இருக்காங்க. ஆலயத்தில் 1000 முறை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் சில நேரத்தில் திரும்ப ஃபோன் போட்டு கேட்பாங்க, ஐயா நமக்கு கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆகவே உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி 1000-1000 மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியனாகிய நான் உங்களோடு கூட காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசுவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து நான் யோசித்த போது என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், இனி வரும் நாட்கள் கிட்டத்தட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மட்டும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பல முறை ஆண்டவர் பல ஓமைகள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் அறிந்தது தான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இனி வரும் நாட்களை குறித்து நான் உங்களோடு பேசுவது நல்லது. கடந்த காலத்தை குறித்து பேசுவதை விட இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து திரும்ப திரும்ப பேசுவதை விட வருங்காலங்களை குறித்து நம்ம பேசுவது, அறிந்து கொள்வது அது நல்லது என்று நான் கருதுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம் எல்லாரும் கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபை அநேகரை கத்தை தப்புவிக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோயை குறித்து நீங்கள் யோசிக்கும் போது பயப்படாதீங்க. ஆண்டவர் கடைசி நாட்களில் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் எல்லாம் வரும் என்று தானே சொன்னார். அதுதான் வந்திருக்கிறது. ஆனால் முடிவு உடனே வராது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் முடிவு வராது? அனைத்து மனிதனுக்கும் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், அப்போதுதான் முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வசனத்தை வாசிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37 3 வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஒரு உலர்ந்த பள்ளத்தாக்கில் நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டு, எப்பா எசேக்கியேல், நீ எனக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிற, ரொம்ப சந்தோஷம். நீ பார்க்குறியா இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம், தலைவர் பக்கம் கால் வேறு பக்கம் கை வேறு பக்கம் பிரிஞ்சு கிடக்கல, இதெல்லாம் உயிர் அடையும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லிட்டார், கர்த்தராகிய ஆண்டவர் தான்ப்பா அறிவீர், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், 4 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இங்கேயும் கேளுங்கன்னு வருது. பாருங்கன்னா கண்ணு, இல்லை சாப்பிடுங்கன்னா வாய், இல்லை சுவாசிங்கன்னா மூக்கு, கேளுங்கன்னா காது, இல்லை. அப்போது இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும். எப்படி உரைக்கணும்? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அன்பானவர்களே,
தாய்மார்களே, தேவ பிள்ளையே அப்படின்னு நீங்கள் உரைக்கக்கூடாது. டைரக்டாக ஆண்டவர் ஹிட் பண்ணுறாரு. உலர்ந்த எலும்புகளே, ஏற்கனவே அவன் உலர்ந்து போய் கிடக்கான், அது காய்ந்து போன எலும்பு. ஆனால் அதுக்கிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறார், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இதில் இரண்டு பகுதி இருக்குது. நான் உலர்ந்து போயிட்டேன், என் லைஃப்பெல்லாம் ரொம்ப அவ்வளோதான், அவுட் ஆகிட்டு. உலர்ந்தேன்னா காய்ந்த, ஆங்கிலத்தில் ட்ரை போன்ஸ், நான் முடிஞ்சு போச்சு, எனக்கு வயசாயிட்டு. இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் 45 அப்படி தாண்டும் போதே எனக்கு 45 வயசாயிட்டு, 50 எனக்கு 50 வயசாயிட்டு. அநேகர் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு வயசாயிட்டு. உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிட்டு? இல்லை இப்போ 50. இப்போ வெளிநாட்டிலலாம் 75 வயசுக்கு மேலே தான் ஏதாவது ஒரு புதிய சாதனை படைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. 50 வயசு, 60 வயசு ஆயினா, 60 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படி சொல்லும்போதே, நீனும் உயிரோடு இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய எண்ணம். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை 75 or 80 வயதாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அப்போது இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி என் உள்ளத்தில் ஏவுகிற காரியம் என்னன்னு கேட்டால், உலர்ந்த எலும்புகளே, அதை ஒத்துக்கொள்ளணும். ஆமாண்டவரே, ஒரு காலத்தில் நான் நல்ல பைபிள் வாசித்து ஜபம் பண்ணி உமக்கு பிரியமாக நடந்து ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை செய்து நல்ல சண்டே சர்வீஸுக்கு போய் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தேன், என் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு அழகாக ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி நல்லா தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டேன் பார்த்தீங்களா. வானோடனே நேரம் கட்ட நேரத்துக்கு வருவேன், நீ ஜெபிச்சிக்கோன்னு கூப்பிட்டு, ஒய்ஃபு கூப்பிட்டாலும் நீ ஜெபிச்சிக்கோ, நான் அப்புறம் ஜெபம் பண்ணுறேன்னு. அப்படி என் ப்ரேயர் லைஃபை உலர்ந்து போயிட்டு, என்னுடைய பர்சனல் லைஃப் உலர்ந்து போயிடுச்சு. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு காய்ந்து போன எலும்புகள் போல, ஒரு கருவாடை போல மாறி போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பார்வையில் நான் அவ்வளோதான், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இன்னும் உங்களுக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்கிறது. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலர்ந்த எறும்புகளை நீ பார், வேற அங்கங்கேயும் பார்த்து பேசாத. ஏன்னா நீ உன் பார்வையில் இசைக்கலை, உன் பார்வையில் இது உயிரடையுமா உயிரடையாதுன்னு நீ சொல்லிட்ட. ஆனால் கர்த்தராகிய நான், தெய்வமாகிய நான் இவர்களை உருவாக்கின நான் சொல்லுகிறேன், அந்த எலும்புகளை பார், அந்த பிரச்சனையை பார்த்து பேசு. ஆமேன். அவர்கள் உயிரடைவார்கள், அவர்கள் உயிரடைவார்கள். இன்றைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய ஏற்றுக்கொண்டு நல்லா ஜெபிக்கிறீங்க, தேவனை நேசிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய தன்மை உங்கள் மனைவிக்கு கூட அவ்வளோ இல்லை, சரியா? உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அல்லது சிஸ்டர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்து, பத்தியா உனக்கு தான் பேசுகிறாரு, பிரதர் அவன் கணவனை பார்த்து சரியாக சொல்கிறார் பாரு உங்களுக்கு தான் அப்படி. நீங்கள் யோசிக்காமல் அவங்கள பார்த்து நீங்கள் உயிரடைவீங்க, நீங்கள் உயிரடைவீங்க, அவ்வளோதான், இது வந்து இந்த பலவீனம் வந்துருச்சு, இனிமேல் நான் எழும்ப மாட்டேன், நான் எழும்புவேனா என்னன்னு தெரியாது அப்படின்னு இன்றைக்கு நீங்கள் அவங்கள பார்த்து அவங்க அப்படி சோர்ந்து போய் பேசினாலும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை, நீங்கள் உயிரடைவீங்க. ஏனென்றால் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுன்னா காதை கொஞ்சம் நீங்கள் டியூன் பண்ணணும், காதுகளை டியூன் பண்ணணும். நிறைய நேரங்களில் நல்ல செய்தி கொடுக்குறாரு, நல்ல செய்தி கொடுத்தார். என்ன செய்தி? நல்லா அருமையாக பேசினார். என்ன செய்தி? என்ன அருமையானு தெரியுமா? நீங்கள் தான் வரேன். சரி, என்ன டாபிக்? ஆரம்பத்தில் நான் போகல, அதனால் என்ன டாபிக்குன்னு தெரியல. சரி, அப்போ முடியும் போதாவது தெரிஞ்சிருக்கணும், இல்லை என்ன என்ன சொல்லி கடைசியாக முடித்தார், அதுக்குள்ளே என் பிள்ளை அழுதானா, அல்லது ஒரு செல்ஃபோனில் ஒருத்தர் கால் பண்ணாரா, அப்படியே வெளியே எழும்பி பேச ஆரம்பித்து பாருங்கள். அப்படியே சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையை எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வரும் என்பதில் வேறு எந்த வித ஐயப்பாடும் இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி வரணும். அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களெல்லாம் எங்கே பார்த்தாலும் உயிர் மீட்சி கூட்டம் நடத்துவாங்க. அப்போ அந்த நாட்களில் செத்து கிடந்தாங்களா? இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லாமல் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து தோத்துறோம் தோத்துறோம்னு சொல்லிட்டு, சில நேரத்தில் நாங்களாம் என்னை பற்றி சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு பெல் அடிக்கும், அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எழும்பி குளிங்கடா, சீக்கிரம் புறப்படுங்கடா. 7 பிரதர்ஸ் நாங்கள், ஒரே ஒரு தங்கச்சி. அப்போ எம்மா
இப்போதான் முத பெல் அடிக்குது, அப்புறம் செகண்ட் பெல் அடித்தா, இப்போ தான் செகண்ட் பெல் அடிக்கும் போது தான் நாங்கள் என்ன போகிறோம், உடுத்திக்கிட்டு இருப்போம், ஏன்னா இப்போ தான் முத பாட்டு பாடுதுன்னு. அப்படியே போய் இடவெளியில் போய் உட்காந்து இடவெளியிலே கிளம்பி வந்துடுவோம். ஏன்னா அந்த அந்த நாட்களில் ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுங்கிற ஒரு அந்த ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நாட்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை சந்தித்த போது, ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்தின போது, ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கிருபையாக கொண்டு வந்தார். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட உங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி உண்டுன்னு பேசுகிறேன். நீங்கள் மறுபடியும் எழுப்புதல் அடைவீர்கள் என்று சொல்கிறேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, சரியா? இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, இப்போ இருக்கிற கொரோனாவுடைய அச்சுறுத்தலை பார்க்காதீங்க, இப்போது இருக்கிற பொருளாதார நெருக்கடியை பார்க்காதீங்க, இப்போது உங்கள் கால சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் ஏதோ விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஏதோ பாவத்தில் தவறிட்டீங்க, அல்லாவிட்டால் வேறு எதாகில் நீங்கள் அகப்பட்டுட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது என்னன்னு கேட்டால், வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கணும் இப்போ? அதாவது கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவன் சோர்ந்து போய் வருவான் என்றால் நான் சொல்லுவேன், தம்பி நீ சோர்ந்து போகாதடா, உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல சொல்ல அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை உயிர் மீட்சி அடைவதற்கு மிக 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 முக்கியமான நபர் பரிசுத்தாவியானவர். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் கேட்டால், நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்போஸ்தல் நடவடிக்கைகளின் புத்தகம் 2 அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்திருந்தார்கள். ஒரு வசனம் தான் வாசித்திருக்கேன், ப்ளீஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அதாவது த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், அந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள், ஆண்டவராக இயேசு உயிரோடு கூட எழுந்த பிறகு 50வது நாள், அது பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திற்கு வந்து இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, வந்து ஒரு இடத்துல ஒருமனப்பாட்டின் ஆவியோடு உட்கார்ந்துட்டாங்க, எழும்பி எழும்பி போல. சில சபைகளில் பார்த்தா 500 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா, 500 பேர் ஒருமனப்பட்டு இன்றைக்கி என் செய்தி கேட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதில் 10 பேர் கேட்பாங்க. அந்த 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு, என்ன நீங்கள் உட்காந்து கேட்டிங்களே? இல்லை, கேட்டேன் ஆனால் கேட்கல, காது வேறு பக்கம் போயிட்டு. அதே நேரத்தில் பாருங்கள், சில ஊர்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டு வந்திருப்பேன். அங்கே உள்ள அந்த நபரை திரும்ப சந்திக்கும் போது, பிரதர், 20 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தபோது நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணீங்கன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசம் புரியுதுல நான் உங்களோட பேசுறது. இங்கே பாருங்க, அந்த உயிர் மீட்சி வரணும்னா வசனம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் யார்? இவங்க சீஷர்களும் மற்ற விசுவாசிகளும். சரி, விசுவாசிகளை விட்டுறோம், சீஷர்களை சொல்றேன். இவன் சாதாரண லேஸ்பட்ட சீஷர்களா? ஒருத்தர் வந்து அவருக்கு ஐயோ என்னை விட்டுருக்குப்பா, அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அப்படின்னு 3 முறை மறுதளிச்சவர் பேதர். இல்லை, அடுத்தவர் நம்ம ஊருக்கு வந்தவர், ஐயோ அவர் வந்தாரா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஒருவேளை அவர் வருவாரானால் அவருடைய விழாவில், அந்த காயப்பட்ட விழாவில் நான் கையை விட்டு பார்த்தா தான் எனக்கு திருப்தின்னு சொன்னவர் நம்ம தோமா. நல்ல கவனிங்க, நான் அதை யோசித்து பார்த்தேன், இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம மினிஸ்ட்ரியில் வைப்போமா, நம்ம சபைகளில் வைப்போமா? இவ்வளோ 3 வருஷம் சோர் சாப்பிட்டுட்டு கூட இருந்துக்கிட்டு இவன் கடைசி நேரத்தில் எனக்கு தெரியாதுன்ட்டான, அவன் வந்து அவனுக்குள்ளே அந்த டவுட் வந்துட்ட, சந்தேகம் ஆவி என்றைக்கு வந்துச்சு, அன்னைக்கே ஒழிஞ்சதுப்பா, இவனை இனிமே வச்சு இவனை தாக்கு பிடிக்க முடியாது, அப்போ இந்தியாவுக்கு வேறு ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரா? இல்லை. அப்போஸ்தலர்களிலே நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணின ஒரே தேவ மனிதன், கர்த்தருடைய தாசன், அப்போஸ்தலன் ஆகிய நம்ம தோமா தான். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், அவங்க ஒரு காலத்தில் தவறுனாங்க, பின்வாங்கினாங்க, ஆனால் அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க, கர்த்தருடைய கிருபையினால் சுதாரிச்சுக்கிட்டாங்க.
இப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனப்பாட்டின் ஆவிய ஆண்டவர் கட்டளையிடும் போது அதை கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ நம்ம வீட்டில் கடந்ததெல்லாம் போட்டோம், நம்ம சபைகளில் கடந்ததெல்லாம் போட்டோம், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம எல்லோரும் ஒரு மனப்பாட்டின் ஆவிக்குள்ளே வரணும், எல்லா சபைகளும் ஒருங்கிணைந்து. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக இருக்குது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சில சபைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், சில சபைகளாக கூடி ஒருமனப்பட்டு ஆல்நைட் ப்ரேயர் நடத்துகிறோம். முழு தமிழக அளவில், முழு தமிழக அளவில் எல்லா விசுவாசிகளுக்கும் ஒன்டே ஒரே ஒரு நாள் உபவாச ஜபத்தை கண்டக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லா அனைத்து திருச்சபைகள், அனைத்து திருச்சபைகள், கேத்தலிக்ஸ், தென்னிந்திய திருச்சபைகள், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள், அதர் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், எல்லா ஆல் எவாஞ்சலிஸ்ட் லைக் மீ, இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு இப்படி ஆன்லைனில் கூட அதை நம்ம பண்ணலாம். ஜபம் பண்ணால் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குவார். எவ்வளோ மிஷினரி மூமெண்ட்ஸை கர்த்தர் நமக்காக எழுப்பி தந்திருக்கிறார். இந்த நாட்களில் காதுள்ளவன் கேட்க கடவுன்ற செய்தியின் மூலமாக கர்த்தர் என்ன பேசுகிறார்? ஒரு மனப்பாட்டின் ஆவி உங்கள் வீட்டில் இருக்கா? ஒரு மனப்பாட்டின் ஆவியை நீங்கள் கெடுத்துட்டீங்களா? அல்லது நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு உன்னால் தான் இப்படி ஆயிட்டு, நீ தான், உன்னால் தான் அந்த அங்கே வந்தேன், உன்னால் தான் இந்த தொழிலை தொடங்கினேன், நீ தான் என்னை ஊக்குவிச்ச, நீ தான் என்னை கடன் வாங்க வச்ச, நீ தான். உடனே ஒய்ஃப் சொல்லுவா, எனக்கு தான் அறிவு இல்லைன்னா உமக்கு எங்கேயே அறிவு போச்சு அப்படின்னு அந்த 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 பேங்க்கு அந்த பில்லு வரும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்ல, அதை வச்சு பார்த்து உமக்கு எங்கே அறிவில் போச்சுன்னா அது இன்னும் பெரிய சண்டை, குழப்பம் நிறைய வீடுகளில். இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளை ஒரு மனப்பாட்டின் ஆவி வரணும்னா எப்படி வரும்? எப்படி வரும்? ஆவியானவர் அங்கே வரணும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே அவர் செய்த முதல் காரியம் ஒரு மனப்பாட்டின் ஆவி. அதுக்கு முன்னால் நம்மில் யார் பெரியவன் இருக்கிறதே 12, அதில் ஒன்று அவுட் இல்லை. அவங்களுக்குள்ள நம்முடைய யூனியனில் லீடர் யார், யார் யார் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்குள்ளே இன்னம்மா இன்னொரு அம்மா வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஒரு பையன் என் வலது பா உங்களுடைய வலது பாசத்தில் இடது பாசத்தில் உட்கார் அருள் செய்யும். உடனே அது கேட்ட மற்ற சீஷர்கள்லாம் பாருங்கள், உடனே பயங்கர எரிச்சல் அடைஞ்சு அந்த அம்மா மேலே அந்த ஊழியர்கள் மேலே அவங்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு. அப்போ கத்துடைய பிள்ளைகளை உடனே நான் இப்படியே நான் சில காரியங்களை சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு முறை அப்பங்களை கொண்டு வர மறந்துட்டாங்க, ஜீசஸோடு தான் இருந்தாங்க, அவனுக்கு மறதி நாவியும் கிரியை செஞ்சுருக்கு. இப்படி நிறைய மிஸ்டேக்ஸ் அந்த சீஷர்களுக்குள்ளே தவறுகள் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை பாருங்கள், இப்போ 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் சில நாட்களாக அந்த வல்லமை தான் நமக்கு வேணும், அந்த வல்லமை வந்தால் தான் நம்ம ஒருமனப்பட முடியுங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வீட்டுக்கு தேவை பணம் முக்கியம் இல்லை, இப்போ பணம் தேவை அது முக்கியம் அல்ல. என்னை பொறுத்தவரை இந்த ஹெல்த் முக்கியம், அதை விட ஒருமனப்பாடு முக்கியம். நல்ல ஆரோக்கியம் இருந்து கபடில் நிறைய சேலைகளும் நிறைய கோட் ஷேட்டெல்லாம் இருந்து, ஃப்ரிட்ஜு நிறைய உணவுப் பொருட்கள் இருந்து, பேங்க்கில் கோடிக்கணக்கான பணம் இருந்து, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா என்ன, இதெல்லாம் ஒரு வீடா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன். சில நேரங்களில் என் பேரில் தான் வீடு இருக்குது, உமக்கு பிரியமாக இருந்தால் இரும், இல்லாவிட்டால் இறங்கும் என்று சொல்லுகிற விசுவாசிகள் இருக்காங்க. அப்போ இந்த நாட்களில் இதை நான் வந்து யாரோ ஒருத்தரை அப்படி நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலை. இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இந்த அனாயிண்டிங் அங்கே இறங்கி ஒருமனப்பாட்டின் ஆவி வந்த உடனே சீஷர்களுடைய ஒருமனப்பாட்டை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை. அடுத்த வசனத்தை பாருங்கள், அப்போஸ்தலர் 2:14 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட நின்று உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீராக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். யார் சொல்றது? என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். யார் சொல்றது? ஆண்டவரா இயேசு இருந்தேன் அல்லவா, உன் பேச்சை பார்த்தா அப்படி தெரியுத இல்லை, உன் பேச்சை பார்த்தா அப்படி தெரியுத அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் இல்லை மறுஜெளிச்சேன், இப்போ சொல்றான் என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. அப்போ இதுக்குள்ளே அவனுக்குள்ளே என்ன மாற்றம்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்ட உடனே அவருக்குள்ளே ஒரு கன்விக்ஷன் வந்துட்டு, சரியா
தைரியமா சொல்ல, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம் அந்த வசனம் தோங்குது பாருங்க. பேதுரு 11 பேரோட எழும்பி நிற்கிறான். அதுதான் ஒரு மனப்பாட்டின் ஆவி, அதுதான் ஒரு மனப்பாட்டின் ஆவி. இப்போ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் தான் சீனியர் மோஸ்ட், நீங்கள் தான் கரெக்டாக பேசுவீங்க, நாங்கள் கூட நின்று ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். இப்படி ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனப்பாட்டின் ஆவியை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நம்ம நாட்டில் தரணும். விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனப்பாட்டின் ஆவியை நம்ம தேசத்தில் கர்த்தர் தரணும். குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனப்பாட்டின் ஆவியை ஆண்டவர் தரணும். அவர் பேசி முடிக்கிறாரு. பேசியெல்லாம் முடித்தோடனே, பிரசங்கம் முடித்தோடனே, இப்போ ரொம்ப சந்தோஷம், உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கேட்டு போனாங்களா? இல்லை இல்லை, நான் வாசிக்கிற 37, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்? திஸ் இஸ் கால்ட் கன்விக்ஷன். இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. இன்னைக்கு நான் பிரசங்கித்தாலும் நீங்க பிரசங்கித்தாலும் அங்கு மக்கள் கேட்க வேண்டும், நான் இனி என்ன செய்யணும் பிரதர், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் இனி என்ன செய்யணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நல்லா பேசுனீங்க, கீப் இட் அப் அப்படின்ட்டு போவாங்க. சிலர் நல்ல மெயில் அனுப்புவாங்க, நைஸ் மெசேஜ், வி ஆர் ஆல் என்ஜாய் யுவர் மெசேஜ், ஹல்லேலூயா அப்படின்ட்டு போவாங்க. ரொம்ப சந்தோஷம், அப்படி சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவமாறு ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இதே போல தான் அப்போஸ் நாங்கள் பவுல் இடத்துல சீலா இடத்துல கேட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நாங்கள் என்ன செய்யணும் கேட்டாங்க. பேதுரு, பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீங்க. பேதுரு சொல்கிறார், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் மனம் திரும்பணும். நான் சொல்கிறேன், நான் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் ஃப்ரம் சிஎஸ்ஐ ஃபேமிலி. சிஎஸ்ஐ சபையில் கர்த்தருடைய ஊழியத்தையும் நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மனைவியினால் போய் செஞ்சுட்டு வரோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் ரட்சிக்கப்படாத ஆரம்ப காலத்தில் பெயர் கிறிஸ்தவனாக இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா நிறைய ஊழியக்காரங்களை ஜெபிக்க கூப்பிட்டு வரும்போது எங்கள் அண்ணந்தமையெல்லாம் இருப்பாங்க, கரெக்டாக என்ன மாத்திரம் பிடிச்சி வச்சு, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியான்னு, ஐயா நான் கிறிஸ்டியன், தம்பி ரட்சிக்கப்பட்டியா, நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், தம்பி ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னா, ஐயா எங்கள் அப்பா கிறிஸ்டியன் தாத்தா கிறிஸ்டன் சொல்கிறேன் இல்லைன்னு, தம்பி ஆர் யூ பார்ன் அகெயின், நீ மனம் திரும்பியிருக்கியா, உனக்கு மனம் திரும்பின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என் பாவங்களெல்லாம் நான் அறிக்கை பண்ணேன், இனி நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிச்சுட்டு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னை உட்கார வச்சு பல நாட்கள் பல முறை பேசியிருக்காங்க. ஒரு நாள் கர்த்தரனை ரட்சித்த போது தான் அந்த பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நான் கையெடுத்து கும்பிட்டு பேசுகிறேன், உங்கள் பணத்தினால் சபைகள் கட்டப்படலாம், மிஷினரி ஸ்தாபனங்கள் கட்டப்படலாம், அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் கொடுத்துருவார். சரியா, நீங்கள் ஆலயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால ஆலய கட்டுமானங்கள் கட்டப்படலாம், கர்த்தருக்கு தோத்திரம். உங்கள் நிமித்தம், அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்து கணக்க முடிச்சிருவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன், இனி நான் அல்ல. பவுல் சொல்றாருல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. கலாத்தியர் 2 சொல்றாருல, இனி நான் அல்ல. அந்த வார்த்தை இனி நான் அல்லன்னு என்ன அர்த்தம்? பழைய சுவாபம், பழைய கெட்ட வார்த்தை, பழைய மூர்க்க குணம், அப்படி செஞ்சாங்களா உடனே அவனை ஓச்சிருவேன், இன்னைக்கே ஓச்சிருவேன் அப்படின்னு பேசுகிறோம்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மனம் திரும்பினது அனுபவம் என்னன்னு கேட்டால், ஆண்டவரே இனி நான் அல்ல, என்னுடைய பழைய ஜென்மஸ்வாபம், கெட்ட வார்த்தை, மனைவியை கை நீட்டி அடிக்கிற குணங்கள், கேவலமான வார்த்தைகள், பிறரை துக்கப்படுத்துகிறது, பிறர் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவனும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நீயும் போகக்கூடாதுன்னு மனைவியை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, இப்படிப்பட்ட சுவாபங்களிலிருந்து நான் மனம் திரும்பணும். ஆண்டவரே மனம் திரணும், கணவனை கேவலமாக நான் பேசிட்டேன், பிள்ளைகளை அடிச்சிட்டேன், துன்புறுத்திட்டேன், நான் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இப்படி ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லியிருங்களேன். ஆவியானவர் உங்களை தம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, தம்முடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பா.
ஆமென். இனி வந்து கடைசி காலம். இனி இந்த உபத்திரவங்கள் ஒவ்வொன்றா வந்துகிட்டு தான் இருக்கும் தேசத்துல. வரும்போது நம்ம வந்து தப்பி பிழைக்கணும்னு கேட்டா, ஒன்று அவருடைய செட்டையின் மறைவில் வரும். நோவா காலத்தில் பயங்கரமான வெள்ளம் வந்தபோது நோவாவின் குடும்பம் தப்புவிக்கப்பட்டது. காரணம் என்ன? அவங்க பேழைக்குள்ளே வந்தாங்க. இன்னைக்கு ரட்சிப்பாகி பேழைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் காத்துக்கொள்வார். சரியா? அதனால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்போது, நான் பேசுனது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், நான் அதுக்காக நான் உங்களை உங்களுக்காக சொல்கிறேன், உங்கள் ஆத்துமாவுக்காக சொல்கிறேன். சரியா? நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தால், கர்த்தருடைய சபைகள் கட்டுவதற்கெல்லாம் ஒத்தாசை பண்ணிவிட்டு நீங்கள் ரகசிய பாவத்தில் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிக்க மறக்க விரும்புகிறேன்ப்பா, நீ உடைய என் ரத்தத்தால் நான் உன்னை கழுவ விரும்புகிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீர் அல்லவா, இன்றைக்கு நான் ஒரு மனப்பாட்டின் ஆவியை குறித்து ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளே உயிரடையும் என்று சொன்னீரே. யாரெல்லாம் நான் உயிரடைய மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு என் கதை, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, என்னுடைய உலக ஓட்டம் முடிஞ்சிட்டு, என்னுடைய பிஸ்னஸ் முடிஞ்சிட்டு, என்னுடைய தொழில் முடிஞ்சிட்டு, என்னுடைய பட்டம் பதவி படிப்பு எல்லாம் முடிஞ்சிட்டு, என் ஊழியெல்லாம் முடிஞ்சிட்டு என்று யாரெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்களோ, இன்றைக்கு இன்றைக்கு இந்த நாளில் ஒரு புது பலன் அவர்களை நிரப்புவதாக, ஒரு புது அபிஷேகம் அவர்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, பின்னானவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். சத்தியம் டெலிவிஷன் நேயர்கள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமத்தினால அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.